இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறப்ப நம்ம நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரைஸுக்கும் கோதுமை மாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அளவாடு சாப்பிடணும், அதே சத்துக்கள் நிறைஞ்சு தான் சாப்பிடணும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் எல்டர்லி பர்சன்ஸ், பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக பல்லில் பிரச்சனை இருக்கும். அவங்களால சப்பாத்தி, நான், குல்ச்சா அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கிறதுக்காக இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறது சாஃப்ட் சப்பாத்தி. இது பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக தேவையில்லை, நல்லா மெத்துன்னு இருக்கும். செய்கிற விதம் மட்டும்தான் முக்கியம். இந்த கோதுமை மாவு யூஸ் பண்ணிட்டு தான் சப்பாத்தி பண்ண போகிறேன். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான், கோதுமை மாவு, உப்பு மட்டும்தான். தண்ணி மட்டும் மெஷர்மெண்ட் இருக்குது. அதாவது ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டிங்கனாக்க ஹாஃப் கப்பு தண்ணி, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து முழு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது ஆட்டா கிடையாது, கோதுமை மாவுக்கும் ஆட்டாக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு கப் அளவு கோபுரமாக அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஹாஃப் டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் வந்து அதிகமான உப்பு போடக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை பத்தியில் கொஞ்சம் குழிச்சிக்கிறேன். இப்போ இந்த ஒரு கப்புக்கு வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி தேவைங்க. இப்போ வந்து தண்ணியை வந்து அளந்து ஊற்றி வச்சுருக்கேங்க. அது கூட வந்து அளந்தால் கூட நம்மளுக்கு தேவையான அளவு தான் போடணும். ஒவ்வொரு கோதுமை மாவுக்கும் வித்தியாசப்படும். இப்போ இதை வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த கோதுமை மாவில் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கிட்டே பொதுவாக கணக்கு வந்து ஒன்றுக்கு ஹாஃபு, ஒரு சில கோதுமை மாவும் முக்கால் கூட பிடிக்கும். குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அப்புறமா நம்ம வந்து தெளிச்சு மாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்ந்ததுனால இப்படி தான் இருக்குது. சொட்டு சொட்டாக ஊற்றக்கூடாதுங்க, அப்படியே ஸ்டெடியாக ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ஊற்றிடலாம். பத்தலைன்னா அப்புறம் தெளித்து பசஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் விடக்கூடாதுங்க. நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடு வரணும், இப்போ அது வரைக்கும் நம்ம இப்படி மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்துடும். இப்போ இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. இந்த சூடு இருக்கிறப்பே நம்ம பிசையணும், கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம் பத்தலைன்னா. அதிகமான தண்ணி ஆச்சுனாக்கா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைந்தால் ஈஸியாக இருக்கும். இளம் சூட்டில் இருக்கிற தண்ணி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிச்சம் இருந்தால் அதை வந்து பண்ணிக்கலாம். இது மாதிரி பிசைய பிசைய இது நல்லா வந்து சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு பிசையணும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கலாம். இப்போ மாவில் எந்த விதமாகவும் நான் எண்ணெய் சேர்க்கலைங்க. இப்போ பூசுறதோடு சரி, இது வந்து நல்லா இப்படி பஞ்சிங் அண்ட் நீடிங்னு சொல்லுவாங்க. எந்த சப்பாத்தி பண்ணாலும் பஞ்சிங் அண்ட் நீடிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி வந்து பஞ்ச் பண்ணணும், இப்படி நீட் பண்ணணும், பஞ்ச் பண்ணணும், நீட் பண்ணணும். இப்படி அழுத்தி அழுத்தி பிசைகிறப்போ அதில் செல்கள், அதாவது இதில் க்ளூட்டன் அப்படிங்கிற ஒரு பசத்தன்மை இருக்கிற புரதம் இருக்குது. அந்த புரதம் என்ன ஆகுனாக்கா நெகிழும் தன்மை இருக்கிறதா மாறணும். இந்த நெகிழும் தன்மை இருக்கிறதா மாறினா தான் நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ இது சுடு தண்ணி போடுறதுனால நல்லா சாஃப்டாக வரும். இது பிசைய 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 பார்த்திங்கன்னா ஒரு எப்படி நம்ம பிசைஞ்சது போதும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கையில் எடுத்துட்டு இப்படி உருட்டுறப்போ ஓரத்தில் உடையக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் பொத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் பிசையணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும் டவ். அதாவது ஒரு பிகினராக இருக்கிறப்ப நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தாங்க இதெல்லாமே. பிகினர்ஸ் டிப்ஸ்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசில் இருக்கிறவங்கள, ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சப்பாத்தி கொடுக்கலாம். 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட. இப்போ பாருங்கள், இது உருட்டுறப்போ நம்மளுக்கு நல்லா வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி உடையாமல் வரணும். அதே நேரம் இப்படி உழுத்துறப்போ ஓரளவுக்கு இப்படி வெறும் ரவுண்டாக உரட்டிட்டு ப்ளஸ் பண்ணாமல் இப்படியே பண்ணுறப்பயே ஓரளவுக்கு இப்படி ஷேப்பு ஃப்ளாட்டாக வர மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ ஒரு 2-3 உருண்டை உருட்டிக்கலாம். முதல்ல அவை வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து
சப்பாத்தி கல் குழவி வச்சுருக்கேன். இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே ஈவனாக ரோல் பண்ணணும். இது வந்து சுடு தண்ணி போடுறதுனால இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இரெகுலர் ஷேப் தான் கார்னரில் இருக்கும். அதை பற்றி பரவாயில்லைங்க, எவ்வளோ மெலிசாக முடியுதோ அவ்வளோ மெலி. நல்லாயிருக்கும். அதே நேரம் வந்து குவிக்காக சுட்டெடுக்கணும். அதிக நேரம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சுடக்கூடாது. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சப்பாத்தி மாவு பிசைகிறது எவ்வளோ பதமோ அதே மாதிரி சுடுறதுலேயும் பதம் பக்குவம் இருக்குது. தோசை கல் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடான பிறகு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி போடுறேன். இதுக்கு எடுத்த விட வந்து எண்ணெய் போடக்கூடாது. இப்போ இது பார்த்திங்கன்னா உடனே திருப்பி போடக்கூடாதுங்க. கொஞ்சமாக இப்படி வந்து ஒரு பப்புள்ஸ் மாதிரி வந்து மேலே உப்புன மாதிரி வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் தான் திருப்பி போடணும். அடிக்கடி திருப்பி போட மாட்டோம். வேணும்னா நம்ம கொஞ்சம் ஈவனாக ஹீட் வேணும்னாக்க கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி சுட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் ஆனால் கூட வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க, எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும். இப்போ இதை வந்து மெதுவாக திருப்பி போடலாம். ஜஸ்ட் வெரி ஃபியூ ட்ராப்ஸ், மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக. ஆயிலே போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தான் போட்டேன். இது ரெடி ஆயிடுச்சு. மிக சுவையான, பெரியவங்களுக்கு நம்ம தர்ற மாதிரி சாஃப்டான சப்பாத்தி ரெடி. மிக சுவையான சாஃப்டான சப்பாத்தி ரெடி. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரைஸுக்கும் கோதுமை மாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ரைஸில் வந்து மேலே இருக்கிற ஹஸ்க்கு எடுத்துடுறோம், அதோட வந்து பாலிஷ் பண்ணிடும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஏன்னா நார்ச்சத்து கிடையாது. அதுவே கேலரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா கோதுமைக்கும் ரைஸுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. எக்ஸ்ட்ராவாக என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஃபைபர், நார்ச்சத்து. அந்த நார்ச்சத்து இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நீங்கள் கோதுமை மாவை வந்து அரைச்சிங்கனாக்க அதை சலிக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். சலித்தா அதில் இருக்கிற நார்ச்சத்தெல்லாம் போயிடுங்க. இதையே வந்து ஒரு என்ரிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்க, நீங்கள் வீட்லேயே வந்து மாவு திருச்சி கொண்டு வரத்துக்கு நினச்சிங்கன்னாக்க கோதுமை மாவோட ஒரு 20% சோயாபீன்ஸ் சேர்க்கலாம். சோயாபீன்ஸை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு லேசாக சூடு பண்ணிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி கொண்டு வந்தீங்கன்னாக்க கொஞ்சமாக, அதாவது அதோடைய ப்ரோட்டீன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறப்ப நம்ம நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ சிறுதானியங்கள் சேர்த்து நிறையா சப்பாத்தி மாவு கடைகளில் கிடைக்குது. அது நம்மளே பண்ணணும் அப்படின்னாக்க 80% கோதுமை இருக்கணுங்க, 20% தான் சிறுதானியம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இல்லை நம்ம வீட்லேயே வந்து சிறுதானிய மாவும் கோதுமை மாவும் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் 50% போடலாம். அதாவது 50% கோதுமை மாவு, 50% கேழ்வரகு மாவோ இல்லை சோள மாவோ இல்லை எந்த ஒரு சிறுதானிய மாவு இருந்தாலும் சேர்க்கலாம். சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சாலும் நல்லா வரும். மற்றபடி வேறு ஏதாவது மெத்தடில் பண்ணணுனாக்கா கொஞ்சம் தயிரை சேர்ப்போம். அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குங்க. தால் சேர்த்து பிசைஞ்சிங்கனாக்கா நல்லா சாஃப்டாக வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். சிறுதானியம் சேர்க்குறப்ப நம்மளுக்கு சாஃப்டாக இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அதை சாஃப்டாகிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணால் ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த ஒரு சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் ஒரு தால் கொடுத்தீங்கன்னா போகிறோம், ஒரு பேலன்ஸ்டு ஒரு டயட் கிடச்சிடும். தால் அப்படிங்கிறப்ப நம்ம அதில் வந்து விதவிதமாக பண்ணலாங்க. ஒரு 2-3 பருப்பு சேர்த்து செஞ்சிங்கனாக்கா வந்து ஒன்றில் இருக்கிற அமினோ ஆசிட் இன்னொன்றில் இல்லாமல் இருக்கலாம். அந்த காம்பினேஷன் சேர்றப்போ நம்மளுக்கு ஒரு டோட்டல் ஒரு ப்ரோட்டீன் ஒரு முழுமையான புரதம் கிடைக்கலாம். பொதுவாக இப்போ ஒரு கான்செப்ட் போயின்ட்டுருக்கு, இதை பற்றி வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து நாங்கள் எல்லாம் வெஜிடேரியன்ஸ் தான். ஆனால் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறப்ப கூட நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இதுக்காக எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து ப்ரோட்டீன் பவுடரோ இல்லை வேறு எதுவோ அந்த மாதிரிலாம் சேர்க்கறது கிடையாது. ஆனாலும் நல்லா தான் இருக்கும். 67 வயசாச்சு எனக்கு, இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கேன். இது எக்ஸ்ட்ராவாக எதுவெல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை. ஆனால் செய்கிற டிஷ்ஷஸ்லேயே வந்து காம்பினேஷன் கொடுக்குறப்போ கொஞ்சம் நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். அவ்வளோதானே தவிர நம்மளுக்கு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸில் கிடைக்கிறதே நம்ம போதுமானது. இதுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரி சேர்க்குறவங்க பார்த்திங்கன்னா ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம வீட்லேயே இருக்கிறப்ப ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறப்ப அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டாக்கா கடைசியில் கிட்னியில் போய் ப்ராப்ளத்தில் முடிஞ்சிடும். இதை வந்து ஒரு ப்ரிகாஷனாக எல்லோரும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. நம்மளுக்கு அளவாடு சாப்பிடணும், அதே சத்துக்கள் நிறைஞ்சதாக சாப்பிடணும். நல்லா வந்து ஒரு
சாப்பிட்றப்போ ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலையில் சாப்பிட்ணும். மெதுவாக ஒவ்வொரு காலமாக சாப்பிட்டா கூட வந்து ஒரு நல்ல நினைவுகளை அசை போட்டுக்கிட்டு நிதானமாக சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து ஜீரணம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உமிழ்நீரில் தான் வந்து கார்போஹைட்ரேட் டைஜஷனில் 60% ஆர் 70% டேக்ஸ் பிளேஸ். அதில் இருக்கிற என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்சைம்ஸ் சுரப்பு இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து சலைவாவில் இருக்கிற என்சைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த என்சைம் சுரப்பு இருக்கிறப்போ என்னன்னாக்க நம்மளுக்கு வந்து ஹார்மோன்கள் உற்பத்தியும் கரெக்டாக இருக்கும், நல்லா சுலபமாக ஜீரணமாகும். எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்டு. ஒவ்வொரு நியூட்ரியன்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க நம்ம சயின்டிஸ்ட்னு தெரியாதுங்க. ஒரு மெக்னீஷியம் சொல்கிறோம், அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. செலீனியம் சொல்கிறாங்க, ரொம்ப குறைவாக தான் தேவை, அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. ஒரு விட்டமின் சொல்லுவாங்க, ஒவ்வொரு விட்டமினுக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்குது. நம்மளுடைய உடம்பில் அத்தனை வேலைகள் நடைபெறுவதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறைய வேலைகள் இருக்குது. இதனோட அது இன்டர்லிங்க்டு இன்டர்லிங்க்டு. அதை பற்றி படிக்க படிக்க பார்த்தா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் படித்து தெரிஞ்சிட்ட விஷயங்கள், கேட்டு தெரிஞ்சிட்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். மேலும் ஒவ்வொரு வாரமும் நான் இந்த மாதிரி சேனலில் பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கும். ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதாது, அது மாதிரி மறுபடியும் மறுபடியும் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேங்க. மீண்டும் அடுத்த இதில் சந்திக்கிறேன். வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.